ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ரீம்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரையோட அப்டேட் பார்க்கலாம். அது என்ன சேரின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் சில்வர் சாப்பிட்டி குபேரப்பட்டு சேரீ. காப்பரில் டிசைனில் காப்பர் வந்து டிசைனில் வந்து காப்பர் கலரில் இருக்கும். காப்பர் அண்டு சில்வர் கலர் எல்லாம் இருக்கிற குபேரப்பட்டு சேரீ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது, காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. கலர் வந்து எல்லாமே ப்ளவுஸும் முந்தானி நமக்கு எல்லாமே சேம் கலரில் வரும். இதில் நிறையா கலர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே சூப்பர் கலராக இருக்குது. இந்த சேரீ எல்லாமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற சேரீ தான். நமக்கு ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த சேரீ வந்து எல்லோரும் நிறைய வாங்கிட்டுருக்காங்க இந்த சேரீயை. ஏன்னா நல்லா லுக்காகவும் ப்ளைனாக நல்லா சாஃப்டாக இருக்கும், கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சேரீ வந்து ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். நமக்கு பூவு போட்டு நல்லா பூவு நிறையா இருந்தால் கூட கொஞ்சம் டிசைன் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ப்ளைன் சேரீ மாதிரி கரை எதுவும் கிடையாது. நம்ம குபேரப்பட்டிலேயே கரை இருக்கிற சேரீ இருக்குது. இது வந்து கரை இருக்குது, ஆனால் சேம் கலர்லேயே கரை இருக்குது. கரையில் வந்து ஒரு டிசைன் இருக்குது, ஆனால் அது வந்து சேம் கலர்லேயே இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் சேரீயில் கரை இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் கலரில் இல்லை. டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும்போது தான், நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும்போது தான் வித்தியாசமாக தெரியும். இது வந்து சேம் கலரில் இருக்கும்போது நல்லா இது ஒரு லுக்காக இருக்கும் நமக்கு. இந்த கோல்டன் கலரெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ரோஸ் கோல்டுன்னு சொல்லி ஒரு கலர் இருக்குது, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. கட்டினா நமக்கு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷனுக்கு இதெல்லாம் கட்டிட்டு போனோம்னா கலர் வந்து சூப்பராக இருக்குது. இந்த சேரீ அது சேம் ப்ளவுஸு சேம் முந்தானி. ப்ளவுஸில் வந்து நமக்கு ப்ளைனாக இருக்காது, அந்த சேரீ மாதிரியே டிசைன் ப்ளவுஸாக தான் இருக்குது. இதை வந்து நார்மல் வாஷ் பண்ணி நீங்கள் பொடி போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ண வேண்டாம். நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனால் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரை வாஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஷாம்பு வாஷ் ஒரு டைம் ரெண்டு தடவை கட்டிட்டும் கூட நம்ம ஷாம்பு வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதிக நேரம் ஊற வச்சு துவைக்க வேண்டியதில்லை, ஏன்னா ரொம்ப அந்த சில்கோட தன்மை வந்து போயிடும். நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு மினுமினுப்பு இருக்கும் அந்த சேரீக்கு. நீங்கள் தண்ணியில் போட்டு சோப்படியில் போட்டு ஊற வச்சிங்கன்னா அந்த சில்கோட தன்மை வந்து போயிடும். நமக்கு கலர் போகாது, இருந்தாலும் அந்த மினுமினுப்பு இருக்குல்ல அது போயிடும் நமக்கு. அதனால தான் ஷாம்பு வாஷ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் கட்டிட்டு கூட ஷாம்பு வாஷ் யூஸ் பண்ணாட்டோம், ஒரு டைம் ரெண்டு டைம் கட்டிட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ எல்லா சேரீயுமே நம்ம ஏகதேசம் வந்து டெய்லி வாஷ் பண்ணுறதில்ல. நல்ல விலை கொடுத்து வாங்குறது இந்த மாதிரி ட்ரை வாஷ் இருக்கிற சேரீயெல்லாம் நம்ம வந்து அதிகமாக ரெண்டு மூணு டைம் கட்டிட்டு யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதை வாஷ் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் கட்டிட்டாலும் நம்ம ஒரே டைமில் வந்து வாஷ் பண்ண வேண்டியதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் அது பிடிக்காது, உடனே வாஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்க வந்து இதை ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா 999. அதிக ரேட்டெல்லாம் இல்லைங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து ஈஸியாக நம்ம சாஃப்டாக நல்லா கட்டிக்கலாம். வெயிட் இருக்காது, வெயிட்லெஸ்ஸான சேரீ தான். சேரீ வந்து சூப்பராக இருக்குது. இது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். இல்லை டெய்லி அப்டேட் பார்க்கணும்னிங்கனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம நிறையா அப்டேட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.